ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நகை கடன் தள்ளுபடி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது நிறையா வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க, இப்போ வந்து டேட் வந்து, அதாவது நம்ம வந்து வட்டி கட்டி திருப்பி வைக்க வேண்டிய டேட் வந்துருச்சு, அதை நம்ம கட்டணுமா வேண்டாமா, கட்டினா நம்மளுக்கு தள்ளுபடி ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றின வீடியோ நம்ம முழுமையாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் அக்னிபூ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நகைக்கடன் தள்ளுபடி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, இப்போ பரவலாக பரவி கொண்டிருக்கிற கொரோனாவுக்கு புதுசாக வந்து கட்டுப்பாடுகள் போட்டிருக்காங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் வந்து அபராதம் எதுக்கு எவ்வளோ அபராதம் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. பொதுவாகவே முகக்கவசம் வந்து கட்டாயமாக்கப்பட்டிருக்குதுங்க. அது சப்போஸ் நீங்கள் வந்து முகக்கவசம் போடலை அப்படின்னா 200 ரூபாய் அபராதம், பொது இடங்களில் எச்சில் துப்பினால் 500 ரூபாய் அபராதம், சமூக இடைவெளி வந்து பின்பற்றலை அப்படின்னா அதுக்கு 500 ரூபாய் அபராதம், முடி திருத்தங்கள், ஜிம், வணிக விழாங்கள் போன்றவற்றில் வழிமுறைகளை பின்பற்றவில்லை என்றால் அதற்கு வந்து 5000 ரூபாய் வந்து அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இது அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம பண்ணலை, அப்படி ஃபாலோ பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக அபராதம் விதிக்கப்படுங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா, முன்னாடி இருந்த மாதிரி இ பாஸ் கட்டாயமாக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வெளி மாநிலங்களிலிருந்தோ வெளி நாடுகளிலிருந்தோ வந்தால் இ பாஸ் கட்டாயம்னு சொல்லியிருக்காங்க. மாவட்டம் இடையிலான இ பாஸ் வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து நிர்ணயம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வாங்க இப்போ நகைக்கடன் தள்ளுபடி பற்றி பார்த்துடலாங்க. சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் வந்து பொது நகை கடன் தள்ளுபடின்னு சொன்னார். அதுவும் இல்லாமல் சுய உதவிக்குழு வாங்கின, மகளிர் சுய உதவிக்குழு வாங்கின கடன்களும் தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. சொன்ன அப்போவே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தேர்தல் அறிவிப்பு வெளியிருந்ததன் காரணமாக தேர்தல் படி, அதான் தேர்தலுடைய விதிமுறையின்படி எந்த ஒரு அரசாணையும் நம்மளுக்கு வந்து வெளியாகல. ஆனால் பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு வங்கியில் வந்து யார் யாரெல்லாம் எவ்வளோ நகை வச்சுருக்காங்க அப்படின்னு பெயர் பட்டியல் ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணி தயார் நிலையில் இப்போ இருக்குதுங்க. இப்போ வந்து எல்லோரும் வந்து இந்த ஜியோவுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்நிலையில் வந்து நிறைய பேர்த்துடைய சந்தேகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்போ நகைக்கடனுடைய டேட், அதாவது நம்மளுடைய இப்போ நம்ம வந்து போன வருடம் ஜனவரி மாதம் வச்சுருந்தா அந்த ஜனவரி மாதம் முடிஞ்சிருக்கு இன்னாரம் நம்மளுக்கு வந்து திருப்பி வைக்கிற மாதிரி டேட் வந்திருக்கும். ஸோ அது மாதிரி இருந்தால் நம்ம வந்து நம்ம திருப்பி வைக்கலாமா, வச்சோம்னா நம்மளுக்கு தள்ளுபடி உண்டா இல்லையா அப்படிங்கிற மாதிரியும் கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கெல்லாம் பதிலளிக்கும் வகையில் தான் இந்த நம்ம வீடியோ மேக் பண்ணியிருக்கோங்க. முதலாவதாக பார்த்தீங்கன்னா, நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா இல்லையா அப்படிங்கிற சந்தேகமே வேண்டாம். ஏன்னா வந்து ஆல்ரெடி நம்ம சட்டப்பேரவை 110 விதியின் கீழ் தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, கடைசியாக அதாவது தேர்தலுக்கு முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பன்னீர்செல்வம் அவர்களும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களும் ஒரு வந்து அறிவிப்பே வந்து அறிவிச்சிருந்தாங்க. நகைக்கடன் 6 சவரன் வரை நாள் கூட்டுற வங்கியில் வாங்கப்பட்ட நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பு சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இது திரும்ப திரும்ப 2 தடவை சொல்லிட்டாங்க, கண்டிப்பாக தள்ளுபடி பண்ணுவாங்க, இதில் எந்த ஒரு மாற்றமும் வேண்டாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நீ நம்மளுடைய நகைக்கடன் திருப்பி வைக்கிறதுக்கு 1 ஆண்டு முடிவடைஞ்சிச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இல்லைங்களா. அதாவது எப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் ஜனவரி மாதம், போன வருடம் ஜனவரி மாதம் 2020 நீங்கள் வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா, இந்த வருடம் ஜனவரி, அதாவது 1 வருடம் முடிஞ்சோடனே உங்களுடைய நகைக்கடன் திருப்பி வைக்கிறதுக்கான டேட் வந்திருக்கும், கம்ப்ளீட் ஆகியிருந்திருக்கும். ஸோ வந்து நீங்கள் திருப்பி வச்சுருந்தீங்கனாலுமே அந்த 1 வருடத்துக்குள்ளே, அதாவது இப்போ வந்து ஜனவரி 31/1/2021 வரைக்கும் தான் வந்து பட்டியல் ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த காலத்துக்குள்ளேயே உங்களுடைய நகைக்கடன் வந்துடும். இப்போ நீங்கள் திருப்பி வச்சதாக தான் கணக்கு வருமா ஒழிஞ்சு, புதுசாக வச்சது கிடையாது. இப்போ நீங்கள் புதுசாக வந்து நீங்கள் நகைக்கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அது வேறு கணக்குங்க, அது வேறு பட்டியலில் போயிடும். இது நீங்கள் ஆல்ரெடி இருந்ததே தான் நீங்கள் திருப்பி வச்சுருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தள்ளுபடி ஆகத்தாங்க செய்யும். ஸோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் திருப்பி வச்சுருந்தாலும் உங்களுடைய நகைக்கடன் தள்ளுபடி ஆகும். ஏன்னா வந்து உங்களால் கட்ட முடியாமல் தான் நீங்கள் வந்து மறுபடியும் மீண்டும் நீங்கள் திருப்பி வச்சுருக்கீங்க. அது நிலுவையில் இருக்கிற மாதிரி தான் கணக்கு வரும். அதனால் வந்து நீங்கள் திருப்பி வச்சுருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய நகைக்கடன் கண்டிப்பாக 6 சவரன் வரை வாங்கியிருந்து 150,000 நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பட்டியலில் உங்களுடைய பெயரும் இருக்கும், தள்ளுபடியும் ஆகும். இதில் எந்த ஒரு சந்தேகம் வேண்டாம். அது கூட்டுற வங்கியில் வாங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக தள்ளுபடி ஆகுங்க. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணால் மட்டும்தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.